மலேசியாவில் சபாரானாவில் 7 குண்டாசாங்கில் சிறிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஒரு வீடு சேதமடைந்தது. இச்சம்பவத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. நேற்று மாலை சுமார் 6-10 மணி அளவில் கம்போங் டம்ப்ரிங் என்னும் இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது. ஒரு வீட்டிற்கு பின்புற பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் அந்த வீட்டிற்கு சிறிய அளவில் பாதுகாப்பு ஏற்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே அரசியல் மற்றும் பணம் பலத்தை கொண்டு பல்வேறு ஊழல்களில் ஒரு சில கட்சி தலைவர்கள் உட்பட அரசு அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவது பொதுமக்கள் அனைவரும் அறிந்த உண்மை. ஊழலில் ஈடுபடுவோர் சட்டத்தில் உள்ள ஒரு சில ஓட்டைகளின் வழி நீ தப்பித்து நாட்டில் நடமாடி வருவதும் அனைவரும் அறிந்த உண்மை. இந்நிலையில் நாட்டின் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தது, சிறிய மீன்களை பிடித்து கொண்டிருக்காமல் ஊழலில் ஈடுபட்ட பெரிய சுறா மீன்களையும் பிடிப்பதற்கு வலை வீசும்படி ஊழல் தடுப்பு ஆணையமான MACCA பிரதமர் அன்வார் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இன பாகுபாடு இன்றி அனைத்து மலேசியர்களுக்கும் முன்னேற்றத்தை கொண்டு வருவதை உறுதிப்படுத்துவதற்கு, வாழ்க்கை செலவினத்தை குறைத்து பொருளாதார மீட்சியை கொண்டு வருவதற்கு முன்னுரிமை வழங்கப் போவதாக அன்வார் தெரிவித்திருக்கிறார். கபோங்க ரக சபா தேசிய முன்னணி அரசாங்கம் கவிழ்ந்தது. 27 மாத கால மாநில அரசாங்கத்திலிருந்து 17 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேசிய முன்னணி விலகிக் கொண்டது. 79 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் குறுகிய பெரும்பான்மைக்கு 40 தொகுதிகள் தேவையாகும். குறுகிய பெரும்பான்மை நிரூபிக்கப்படாவிட்டால் சபாவில் திடீர் தேர்தல் நடத்த வேண்டியிருக்கும். நேற்றிரவு 8 மணி அளவில் சபா அம்னோ தலைமையத்தில் 2 மணி நேர கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின் அதன் முடிவை புங் மொக்தார் தெரிவித்தார். முன்னாள் பர்சத்துவின் 15 உறுப்பினர்கள் உட்பட GRS 29 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை மட்டுமே பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று இரவு புக்கிஜாலியில் தேசிய விளையாட்டரங்கில் மலேசியாவுக்கும் தாய்லாந்திற்கும் இடையே நடைபெறவிருக்கும் AFF கிண்ண கார்பந்து போட்டிக்கான அரையிறுதி ஆட்டத்தை காண்பதற்கு நாடு முழுவதிலும் 14 இடங்களில் பெரிய திரைகளில் ஒளிபரப்பப்பட உள்ளது. தலைநகரில் உள்ள கேஎல் கோபுர நிறுவனத்தை எடுத்துக்கொண்டது தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு 2 மூத்த நிர்வாகிகளை மலேசிய ஊழல் தடுப்பு நிறுவனமான MACCA கைது செய்துள்ளது. 49 மற்றும் 59 வயதுடைய அந்த 2 டத்தோ விருது பெற்ற பிரமுகர்களும் நேற்று மாலையில் MACCA தலைமையகத்தில் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் டெலிகோம் மலேசியாவிடம் இருந்து கேஎல் கோபுர நிறுவனத்தை எடுத்துக்கொண்ட ஹைட்ரோ ஷாப்ஸ் ரிஹான் பிரஹாட்டின் நிர்வாகியாவார். மற்றொரு நபர் ஒரு வர்த்தகர் என்பதோடு அந்த நிறுவனம் கை மாறுவதற்கு இடைத்தரகராக செயல்பட்டவர் என தகவல்கள் தெரிய வருகிறது. இப்போ மெருராயா தீயணைப்பு நிலையத்திற்கு முன்புறம் உள்ள பெரிய கால்வாயில் ஹொண்டா கார் ஒன்று கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த 2 இந்தியர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 29 வயதுடைய ஆர் டர்னிஷ் மரணமடைந்ததாக போலீசார் அடையாளம் கூறினர். மரணமடைந்த மற்றொருவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை. விபத்தின் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊழல்வாதிகள்தான் தங்களது ஊழல் அம்பலமாகிவிடும் என்பதற்கு பயந்து ஒற்றுமை அரசாங்கத்திற்கு எதிரான சதியில் ஈடுபடுவார்கள் என பிரதமர் அன்வார் தெரிவித்திருக்கிறார். லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை அரசியல் எதிர்ப்பாளர்களை பழிவாங்கும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை. வரி செலுத்துவோரின் கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருப்பதால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்றில் அன்வார் தெரிவித்தார். இதனிடையே நடப்பு ஒற்றுமை அரசாங்கம் வலுவாக இருப்பதால் அதனை கவிழ்க்க என்பதோடு சபாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருந்தாலும் மக்களவையின் வலுவான ஆதரவை பெற்றிருப்பதாகவும் அன்வார் கூறினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.